மத்திய பட்ஜெட் வழக்கம் போல தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு எந்தவித திட்ட அறிவிப்பும் இல்லாதது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றம் அடைய செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குவதை குறைந்தது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் கோரிக்கை ஏற்கப்படாதது குறித்த ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கும் எந்த ஒரு நம்பிக்கையையும் பட்ஜெட் அளிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் தனிநபர் வருமான வரியில் கொண்டு வந்துள்ள மாற்றம் நூற்று ஐம்பத்தி ஏழு புதிய நர்சிங் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு முதலமைச்சர் வரவேற்பு தெரிவித்துள்ளார்